இல்ல மாங்காய் தோப்பு தான் ஃபுல்லா இங்கிட்டு பூரா மாங்காய் தோப்பு இதுல பஞ்சு இது சப்போட்டா வச்சிருக்கு எல்லா மரமும் இருக்கு இதுல இது வந்து பொதுப்பாதை ஆமா இல்ல யாரு இடத்து கல்லு இல்ல கொண்டு இருக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா உங்களை இதில் கூட்டு வர மாட்டேங்கல அதான் அந்த அந்த அம்மா சொல்லிச்சு அந்த பாதையில் போங்க அந்த தென்னமரம் இதுல கிட்ட இருக்கிறது அதுலதான் நம்ம போனோம் இங்கிட்டு ஒரு பாதை இருக்கு இப்ப இதுக்கு வந்து மூணு கேட் இருக்கு அந்த இடத்துக்கு மூணு வழி இருக்கு மூணு வழி இருக்கு சார் அதுல நடுவடி நம்ம ஓகே அதையும் நம்ம அங்க நிப்பாட்டிட்டு புது தொடர்ந்து நடந்துருவாங்க இந்த தோப்பு அந்த இதுல இருக்கு இந்த இதுல இருக்குல்ல ஆமா பூராமே நம்ம இல்லை அப்ப போய் பார்க்க போறது சொன்ன மாதிரி அது அந்த வழிதான் போனோம் இதெல்லாம் கஷ்டம் சும்மா பேரல் வழியை வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மொதல் நல்லா இருந்துச்சு சார் வீடியோ ஓடி மொத்தம் 23 ஏக்கர் 22 ஏக்கர் சார் 22 ஏக்கர் 3 ஏக்கர் புறம்போக்கா புறம்போக்கு ஃபென்சிங் போடலையோ ஃபென்சிங்ல இல்லை சார் வாங்கினாலும் பிடிச்சி போட்டுதான் ஆகணும் சார் ஆமாம் பிடிச்சி போட்டாச்சுன்னா ஊற்றிக்குள்ள இது வந்து பொதுவான இது இது பூரா பிளாண்ட் பார்த்தா நம்ம வர்றது இதுல இருந்து கேட்டுங்க இந்த இடத்துல இருந்து இதுங்க பூரா இப்போ இந்த மரம் எத்தனை எத்தனை தொப்பு எத்தனை 1000 மரம் இருக்கு சார் 1000 மரம் எல்லாம் மண் ஆத்து மண் மாதிரி இருக்குது இடம் முழுதிருக்காங்க சார் இது கொஞ்சம் இந்த தென்னை எண்ணெய்க்கு தான் யூஸ் ஆகும் மாந்தோப்பு தென்னைக்கு தான் யூஸ் ஆகும் ஃபென்சிங் இப்போ எதுல இருந்து இல்லை இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிறதா இல்லையா ஆமாம் இல்லை இதில் ஒரு டானா படையே அங்கிட்டு உள்ள வர இருக்கு சார் இது ஃபுல்லாகவே அப்படியே இருக்கு சார் கிணறு அந்த வீடு அங்கே இருக்கு நீ சொன்ன மாதிரி போகும்போது அதில் போயிடுவான் அதான் பெஸ்ட் இது ரொம்ப ரிஸ்க் உழுது போட்டிருக்காங்க சார் இது கொஞ்சம் மண்ணு நல்லா இருக்கு இந்த சைடு இருக்க மண்ணு எல்லாமே பூரா செவல் தான் சார் செவல்ல கொஞ்சம் மணல் கலந்ததுண்ணே அமல்வாரி மாதிரி மணல் கலந்தது இல்லை இவங்க இந்த ரோட்டில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருப்பாங்க செவல் ஃபுல் செவலாக இருந்துச்சுன்னா அது வேற லெவலில் இருக்கும் மண்ணை பார்த்தா இதுல மாமரம் அப்படியே அந்த லைன் பூரா மாமரம் சார் இதில் அப்படியே அந்த தென்னை மரம் இடம் நல்ல அம்சமான இடம் தோப்பும் சரி கிணறு சரி எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு திருப்பி ரூமா இதுக்கிட்ட இது ஃபோர்டுண்ண மோட்டர் எத்தனை ஹெச்பிண்ணே மோட்டர் உள்ளே இருக்காது தெரியுமாண்ணே பரவாயில்ல 15 அடியில் தண்ணி கிடக்கு ஆமாம் 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 மோட்டர் ரெண்டு மோட்டர் ஒரு மோட்டர் இருக்கு போல இல்லை அவுட்புட்டே 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது எப்படினாலும் 7 போட்டிருப்பார் இல்லை 10 போட்டிருப்பார் இது சப்போட்டா அதே மாதிரி அவர்கிட்ட எத்தனை ஏக்கர் வந்து தென்னை மரம் இருக்கு எத்தனை ஏக்கர் வந்து மாமரம் இருக்குன்றது மட்டும் கேட்டுக்கிறேன் ஆமாண்ணே ஃபுல்லாக ஆனால் எல்லாத்துக்குமே பைப் லைன் போட்டிருக்காரு அதான் எல்லாத்துக்குமே பைப் லைன் கரெக்டாக பக்காவாக போட்டிருக்காரு மெயின்டென்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பூரா அதில் பூரா உழுகு போட்டிருக்காங்க இப்போ பார்க்க நல்லா இருக்கு லுக்கா இந்த இதுதான் இந்தியன் ஆயில் எடுத்திருக்காங்க எந்த இடம் இந்த இடம் மட்டும் அந்த அந்த முகனம் இருக்குல்ல
இது என்ன, இது என்ன வந்துடும், இதுல பாதை வந்துச்சுனாலே நல்ல ஒரு ஃபோர் வீலர் ட்ராக் ரோடு மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் இல்ல பாலம் எப்படினாலும் இவங்க போட்டுதானே ஆவா. ஏன் இதுதான் ஆமா, அந்த டிராக்ல வந்துட்டோம்னா இதுல பாதையை போட்டானா முடிஞ்சு. அந்த அந்த ஆள் நிக்கிற வரையும் அப்படியே அந்த மூலம் அப்படியே வந்துடும் சார். சுத்தி இந்த இந்த கரை ஓரத்துல நம்மளுக்கு புறம்போக்கு இருக்கு. ஆமா, 3 ஏக்கர் என்ஜாய்மெண்ட்ல இருக்கும். அது நம்ம குலைக்கலாம். இது அப்படியே அவங்க வெட்டி நம்ம பாஞ்சு கொடுத்தாச்சுன்னா அது பேச்சே கிடையாது. எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. ஓகே, வயக்காடு உருவுறாங்கல்ல, வேலை வைக்கிறாங்க. ஆமா, அவங்க சொன்னாங்க தெரியல. இதுல ஒரு ஏக்கர் போயிருக்குமா, நெருக்கி போயிருக்கும். அவ்வளவு போயிருக்க வாய்ப்பு இல்ல. அது எத்தனை அடி அகலம்னு தெரிஞ்சாதான் தெரியும் நம்மளுக்கு. மாங்காய் வருஷத்துக்கு எடுக்கிறது எத்தனை ஈத்து எடுப்பாங்க? நாளா நாளா மூணு எடுப்பாங்க. தண்ணி அந்த அளவுக்கு பாய்ச்சி மெயின்டெயின் பண்ணணும். இப்ப இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி? ஒண்ணுதான் கரண்ட் சார், இது வந்து கமர்ஷியல் வீட்டு கரண்ட். ஆமா, வீட்டு கரண்ட். அந்த ஒண்ணு வந்து இலவச கரண்ட். ஓ, சமய பாருங்க. எல்லாமே இந்த அங்கிட்டு பின்னாடி இருக்கு. பயம் இல்ல, அந்த அம்மா கடிக்கிறீங்களா? போர் எங்க போட்டிருக்காங்கண்ணா? தனியா பிரிச்சு அந்த இபி வாங்கியிருக்காங்க. கோழிக்கு செட்டு நல்லா செலவழிச்சிருக்காங்களே, பைப் பைப்லாம் உண்டி. ஆமா, எல்லாமே நல்ல வசதியோட. நான் தங்கையா பேசுறேன், மதுரையில இருந்து இங்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன். கேணி தான், அங்கெல்லாம் கேணி இருந்துச்சு, அங்கதான் நின்ற நாங்க. அங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே. நாட்டுக்கோழி ஒரு 100 கோழி வச்சிருப்பாங்க போல. இப்ப யாரு, இந்த அம்மா வளர்க்குறாங்களா? ஓனர் தான் வளர்க்குறாங்க. என்ன நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் தான். ஏன் கேளுங்க, 4:30 உள்ள வந்துட்டான். என்ன கொஞ்சம் பொழுது முன்னாடியே வந்துட்டோம்ல. இதோட எல்லாம் முடியுது, அப்படியே வருது சார். கிட்ட அப்படியே இடம் இருக்கு சார். இன்னும் உள்ள போகணுமா? இந்த இந்த சைடு ஃபுல்லாக இடம் இருக்குல்ல. ஓ, அந்த சைடு தென்னமரம் இது வந்து தோப்பு ஏறும், மேலே போகணுமா? அப்படியே இந்த தோப்பு தான் வருது சார். அந்த அந்த இந்த இதோட முடியுதோ? ஆமாம், அங்கே ஏதோ தோண்டிக்கிட்டு இருக்காரு. வேற ஆள் தெரிஞ்சுக்கிட்டு அதான் இபி வயர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு அப்படியே இடம் முன்னாடி வரையும் பைப்லைன் அங்கிட்டு இருந்து வருது. அது வேற பைப்லைன். யார் கொண்டு போறது? அது வேற, எங்கட தண்ணியை கொண்டு போறாங்க சார். இது பூராமே வேற ஆள் இடம். ஓ, வேற ஆள் இடம்.
இல்லைண்ணே, இப்போ இந்த பைப் லைன் போகுதுல்ல, அந்த இடத்துல இருந்தா வருது பைப் லைனு. ஆமாம், தண்ணிக்கு கொண்டு வராங்க நினைக்கிறேன். ஓ, இதில் வந்து இப்படி வருதுக்கா? இல்லை, அங்கிட்டு நேராக வந்தா நான் கண்டிப்பாக இப்போ மகடை கழட்டி விட்டோம். பயந்துக்கிறீங்க? இதை பார்த்துருவோம், இங்கிட்டு போகிறப்ப நம்ம அங்கிட்டு போனோம்னா தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக. என்னங்கண்ணா, மம்பட்டி வாங்கி இழுத்து விட்ருவான் அவ்வளோதானே, கூட தாங்க இருக்கும் அப்படின்ட்டு. 1000 தென்னை மரம் ஈஸியாக வரும். அது வருது சார். மாமரம் இருக்கு பார்த்தீங்களா, இது 350 எழுதி கொடுத்தாரு. 350? ஆமாம், இது கூட இருக்கும்ன்றாங்க. இந்த 350 கூட தானே இருக்கும். கண்டிப்பாக 350 எல்லாம் கம்மியாக சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. 350 கூட தான் வரும். ஏன்னா நம்ம கணக்கு பார்த்தாலே இப்போ இதில் எப்படி குறைச்சி வச்சாலும் 70 மரம் 80 மரம் இந்த லைன்லேயே பார்த்துடலாம். இருக்குது அங்கிட்டு ஒரு கணக்கு வந்தால் வந்துடும், 450-500 மரத்துக்கிட்ட ஈஸியாக தொட்டுரும். தண்ணி எங்கனமா இருக்கு, போர் எங்க இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி. சரி சரி சரி, கொண்டாடல. நாங்க கேணி தண்ணி தாங்க பாத்திட்டு இருக்கோம். கேணி தண்ணி, அதுக்கே ஃபுல்லா அந்த கடைசி வரையுமே தண்ணி போறதுக்கு லைன் வச்சிருக்காங்க. பாத்துるீங்களா பைப் லைன்? ஆமா, ஒரு கருப்பு ஹோஸ் கிடைக்காது. யாரு அங்கிட்ட இருந்து வருதோ அது வந்து அடுத்து கரவ கொண்டு போறாங்க. நம்ம வெங்காயம் போட்டுட்டாங்க. சரி சரி சரி, நம்ம காட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. நம்ம காட்டுக்குள்ள வந்து பூரா ஒரு தண்ணி நல்லா வலிஞ்சு கீழே போய் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. பரவாயில்ல, சூப்பர். இப்படியே ஒரு மீன் கொட்டாக மாதிரி. எத்தனை 4-5 வட்டம் வந்துட்டேன் காரில். நம்மளுக்கு அந்த முன்னாடியே பார்த்து தான் பயந்துட்டேன் லைட்டாக. ஒரு மம்பட்டி கும்பட்டி வச்சு இழுத்து போட்டு விட்டுருக்கலாம். இல்லை, சொன்ன மாதிரி ஒரு சிமெண்ட்டு பைப் தான் அதுக்கு வேலைக்காது. சிமெண்ட்டு பைப் வாங்கி அதை சொல்லி வைக்கணும், எனக்கு பண்ணை போகிறது இப்படி சிரமமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி. நீ அந்த இடத்துக்கார அந்த வேலை செய்யணும்ல சார், அப்ப நாளைக்கு வரமாட்டாங்கல்ல. இல்ல, இந்த இடத்த பார்த்துட்டே வேணும், வரமாட்டேன் அப்புறம். போகணும், ஊர் காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைப்பாங்கல. இதோட தோப்பு முடியுதானே? இல்ல, அந்த பாதை நமக்கு இதோட முடியுது. இந்த நெட்டோட, இந்த நெட்டோட என்ன செய்யணும் சார்? கேட்டு போடணும், கண்டிப்பா போகணும். பெரிய கேட்டா போடணும் சார். இருக்குல்ல இது எப்படின்னா, அந்த காலத்துல இருந்து அந்த அம்மா இப்போ சொல்லி சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்டேன். அந்த பாதை ஒண்ணுதே இல்ல, இந்த பாதை வந்து அவங்க நம்ம நம்ம மெயின் பாதை. அந்த பாதையே நம்மளுக்கு பிளாட்டு போற வரையும் நம்மளுக்கு பாதை வச்சுக்கலாம் வேணும்னா. அது ஒரு 10 சென்ட் வாங்கிட்டோம்னா சார், நம்ம பாதை